Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about the single head machine. உஷா ஜனோமி இதில் இல்லை, ஜூலி வந்திருக்குது. இந்த மாதிரி பிராண்டு வந்து இதில் நிறையாவே வந்திருக்கு. நேம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக வருது, பட் மிஷின் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா HSW ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. மற்ற இது எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது, பட் ஆஃபீஸ் எல்லாம் அதாவது வெளி மாநிலத்தில் இருக்கிறனால அவங்க சர்வீஸ்க்கு உடனே வர முடியாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. சர்வீஸ் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு HSW சொல்லியிருந்தீங்க. அதே போல் RRR வந்து சர்வீஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து இந்த HSW RRR நான் சூஸ் பண்ணதில்லை. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்டில் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்க, அந்த மிஷின் உங்களுக்கு நான் மிஷினில் காட்டுறப்போ நான் டிஃப்ரெண்ட்டை உங்களுக்கு கரெக்டாகவே சொல்லிடுறேன். ஏன் நான் சூஸ் பண்ணேன் மற்றது எப்படியோ தெரியாது, நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். HSW இதுவும் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நிறையாவே வருது. அதனால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எனக்கு RRR பரவாயில்லன்னு பட்டுச்சு, இதை விட அது கொஞ்சம் பெட்டராக பட்டுச்சு. அந்த ப்ரைஸு ஏன் அப்படி வருதுங்கிறதும் எனக்கு சரியாக தெரியல. ஒரு இப்போ இவங்க வந்து மிஷின் வந்து வெளியில் இருந்து எடுத்து இங்கே நம்ம ஸ்டேட்டில் வச்சு அவங்க கொடுக்கறதுனால அதோட சார்ஜ் எல்லாம் வச்சு கூட அமௌண்ட்டு ஜாஸ்தியாக சொல்லலாம். இந்த மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வேணால் கொஞ்சம் நிறையாவே வருது. அதில் கொஞ்சம் கம்மி இதெல்லாம் பார்க்கையில் வந்து எனக்கு RRR பெட்டராக தோணுது. சர்வீஸும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர்த்துக்கிட்ட நான் விசாரித்தேன், சர்வீஸும் பரவாயில்ல, இல்லை வந்து சொல்கிறாங்க, கால் பண்ண உடனே வந்து சொல்கிறாங்க. நம்ம மிஷின் வாங்கின உடனேயுமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் மேன் ஒரு 3-4 பேர்த்தோட நம்பர் தர்றாங்க. ஒரு நம்பர் மட்டும் இல்லை, 3-4 பேர்த்து கொடுக்குறப்ப யார் வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அங்கேயே த்ரெட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம், பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம், வெளியில் இதுக்குன்னு தேடி போக தேவையில்லை, ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிசைன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த டிசைன் பார்த்திங்கன்னா இவங்க வந்து RRR கொஞ்சம் நிறையா டிசைனே கொடுக்குறாங்க. 2500 டிசைன் கொடுக்குறாங்க, அதில் வந்து 500 டிசைனுக்கு அவங்கவே ஆல்பம் போட்டு தர்றாங்க. நான் கேட்ட வரையும் விசாரித்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்பம் வந்து எந்த ஒரு மிஷினோட இது கம்பெனியோட இதுலேயும் தரலை, RRR மட்டும்தான் 500 டிசைனுக்கு ஆல்பம் புக்கு மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அந்த ஆல்பத்தையும் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன். மற்றதில் பார்க்குறப்ப நான் வந்து டிசைன் PDF கொடுக்குறாங்க, நம்ம கஸ்டமர்கிட்ட காட்டுறதுக்காகவும் பார்த்திங்கன்னா அதுவும் அந்த டிசைனும் PDF தான் கொடுக்குறாங்க, நம்ம மொபைல் ஃபோன் மூலமாக தான் காட்டுற மாதிரி வருது. கொஞ்சம் டிசைன்ஸாவது புக் மாதிரி போட்டு கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதுனோம்னா அவங்க அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. இது ஒரு 2-3 பிராண்டு நான் கேட்டவரை எல்லா பிராண்டுமே அப்படி தான் வந்தது, RRR மட்டும்தான் அந்த புக்கு மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. அதே போல் அங்கே வந்து டெலிவரி ஃப்ரீ, மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜ் தனியாக வச்சுருக்காங்க. இவங்க டெலிவரி சார்ஜ் தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாதி அமௌண்ட்டு கட்ட சொன்னாங்க. இவங்கக்கிட்ட 20,000 கட்டினா போதும், மிஷின் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றதில் பார்த்திங்கன்னா 50%, அதாவது இப்போ மிஷின் வந்து 4 lakhs வச்சுக்கோங்களே, 4 lakhsனால் 2 lakhs கட்ட சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட்டே 2 lakhs கட்டினதுக்கப்புறம் மிஷின் வர 1 month கூட ஆகுது. அந்த 1 month வரையுமே வந்து நம்ம கொஞ்சம் பயத்தோடவே இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு பாதி அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்க. ஜூலி, யூஎம்இ இதே மாதிரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாதி அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மிஷின் இறங்கினதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டு கட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் RRR வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸ்
பே பண்ணணும் அப்படின்னாங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது ஏன்னா மினிமம் 20,000 கட்டினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்கள்கிட்ட மிஷினை பொறுத்து அதோடய ரேட்டை பொறுத்து கூட நீங்கள் கட்டிக்கலாம். அதாவது 32க்கு வந்து கூட நீங்கள் 20,000, 48க்கும் 20,000 தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய மிஷினுக்கெலாம் வந்து கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் 25,000 வந்து அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் பாதி அமௌண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இவங்க எனக்கு ஆல்பம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த நேரத்துக்கு அவங்க வந்து இது லேடிஸோட இதில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் தான் கொடுக்குறாங்க மிஷினு. RRR உங்களுக்கு இஎம்ஐ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இஎம்ஐ போட்டு வாங்கிக்கலாம். அது எல்லா ப்ராசஸுமே அவங்க பண்ணித்தரதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இஎம்ஐயில் வேணும்னா கூட இவங்க பண்ணித்தராங்க. மற்றதில் கேட்டிங்கன்னா இஎம்ஐக்கு கொஞ்சம் நம்மளே பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க வந்து கொட்டேஷன் போட்டு கொடுத்துருவாங்க, நீங்கள் பேங்க்கில் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அந்த இதில் விசாரித்ததில் இவங்க கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தில். அதுக்காக எனக்கு மற்ற இதை விட கொஞ்சம் RRR ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு பட்டுச்சு. டிசைன் வந்து பாருங்கள், இது எல்லாமே அந்த மிஷினில் நான் பார்க்க போனப்போ அவங்க டிசைன் எனக்கு போட்டு காட்டினது தான் இது எல்லாமே. அதோட தான் நான் கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். ஜரி நல்லாவே யூஸ் பண்ணலாம் போல் இருக்குது. ஜரி நல்லா வருது. சிங்கிள் இதில் போடுறப்போ வந்து உங்களுக்கு ஜரி, நமக்கு டிசைன் போடுறோம் அப்படின்னாலே எந்த எம்ப்ராய்டிங் போடுறோன்னாலும் வந்து உங்களுக்கு அந்த டிசைனில் வந்து ஜரி மிக்ஸ் ஆகி வந்துச்சு அப்படின்னா தான் அந்த டிசைன் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஜரி இல்லாமல் போடுறோம் அப்படின்னா அது ரொம்பவே சிம்பிளாக தெரியும். நல்லா ஹெவியாக தெரியணும் அப்படின்னாலே ஜரி தான். அந்த மாதிரி ஜரி போடுற மாதிரி இருக்கிறப்ப தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. என்னோடய சாய்ஸுக்கு நான் தேடி எல்லாம் பார்த்து இது பண்ணதில் எனக்கு கொஞ்சம் அது பரவாயில்ல அப்படின்னு பட்டுச்சு. ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பார்த்திங்கன்னா லேடிஸ்க்காக அப்படிங்கன்னு பார்க்குறப்ப அவங்க இஎம்ஐலேயும் தர்றாங்க, கொஞ்சம் ஆஃபர் பண்ணி தர்றாங்க. அந்த இதுலேயும் பார்த்திங்கனாக்க RRR பரவாயில்ல. சர்வீஸும் வந்து RRR விசாரித்த வரைக்கும், அதாவது ஒருவேளை மிஷினில் பார்ட்ஸ் எதுவும் போயிடுச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வர்றப்போ அவங்க ஸ்பாட்லேயே வர்றாங்க, உடனே வந்துடுறாங்க. அடுத்து ஃபஸ்ட் நாள் பண்ணால் அடுத்த நாள் வந்து சரி பண்ணி தர்றது மாதிரிக்கு தான் கஸ்டமர்ஸ் வாங்கினவங்க எனக்கு சொன்னாங்க. அந்த குட்டி குட்டி அதாவது பார்ட்ஸில் இப்போ மிஷினில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பார்ட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா தான் அவங்க ஆர்டர் போட்டு வந்து பண்ணுறதுக்காக கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி எந்த ஒரு இதாக இருந்தாலும் உடனுக்குடனே பண்ணி தர்றது மாதிரி தான் RRR சொல்லியிருக்காங்க. த்ரெட்டும் அவங்க வந்து உங்களுக்கு வெளியில் பண்ண தேவையில்லை, அவங்கக்கிட்டயே த்ரெட்டும் கிடைக்கிது. வேணும் அப்படின்னாக்கா த்ரெட்டு வாங்கிக்கலாம். த்ரெட்டுக்கு வந்து ஷேடோட புக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன், அதுவும் அவங்கக்கிட்டே இருக்குது. ஸோ புக்கு வந்து ஷேடு புக்கு வந்து தனி அமௌண்ட்டு தான் பே பண்ணணும், த்ரெட்டுக்கும் தனியாக தான் பே பண்ணணும். அந்த மிஷின் வாங்குறப்ப அவங்க ஃப்ரீயாக வந்து யூபிஎஸ் தர்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆல்பம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஆல்பம் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து RRR கிடைக்கிது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து RRR சூஸ் பண்ணியிருக்கேன். ஜரியில் பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. ஜரி மிக்ஸ் ஆகி வந்தால் தான் டிசைன் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சாய்ஸுக்கு நான் தேடி பிடிச்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய சாய்ஸுக்கு RRR கொஞ்சம் பெஸ்ட்டாக படுது இப்போதைக்கு. மற்ற இது எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நீங்கள் எந்த பிராண்டு சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு பக்கத்தில் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் போட்டிருக்காங்க, பிரான்ச் போட்டிருக்காங்கன்னா பக்கத்தில் எந்த பிரான்ச் இருக்கோ அவங்க யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணால் எதுவாக இருந்தாலும் அவங்க ஈஸியாக வருவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.